விஆர்வி எக்ஸு எஸ்ஸு இது வந்து எப்படி வந்து ஆட்டோ சார்ஜ் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம இங்கே எல்லாம் ஹிந்திக்காரங்க போட்டிருக்கானுங்க, அப்புறம் இங்கிலீஷ்காரங்க, நம்மளுக்கு அது புரியாது. சரி தமிழ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ட்ரை பண்ணியிருக்கோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சரி நம்ம செட்டிங்ஸில் போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போது இன்டோர் சப்ளை அவுட்டோர் சப்ளை ஆன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணணும் உங்களுக்கு இந்த எல்இடி இருக்குல்ல, இந்த எல்இடி வந்து ஆஃப் ஜீரோ, அதாவது இந்த ஆஃப் ஜீரோ பிளிங்க் ஆகிட்டுருக்கோம். பிளிங்க் ஆகிட்டு கரெக்டாக ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் ஆனவுடனே அந்த ஆஃப் ஜீரோ வந்து அப்படி ஸ்டாண்டர்ட் வேண்டி நிற்கும். இன்னொன்னே அந்த ஆஃப் ஜீரோவும் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை. ஆஃப் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்டோர் செக் பண்ணிக்கணும். வான் அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிற மாதிரிங்க, மோடை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க, செட் இருக்கில் அது பத்து வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென், அப்புறம் ரிட்டர்ன் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அஞ்சு யூனிட் இந்த மிஷினில் கனெக்ட் ஆகிருக்கு சரிங்களா. திருப்பி நீங்கள் மோடு கொடுத்தீங்கன்னா அது நார்மலாகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இப்போ இன்டோர் எல்லாமே ரீசெட் ஆகி ஆஃப் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இன்டோர் ரிமோட்டில் போட்டு நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த டிஸ்பிளேல U310 வரும். நல்லா நோட் பண்ணிங்க, U310 வரும். அப்போ என்ன பண்ணணும்னா செட்டு பட்டன் இருக்குல்ல அது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண உடனே என்ன வரும்னா இதில் ஃபுல்லாகவே எல்இடி ஃபுல்லாகவே லைட் ஏறி ஆரம்பிச்சிடும், ட்ரிபிள் லைட்டுன்னு வரும். உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணலாம், ட்ரிபிள் லைட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், செட்டை லாங் ப்ரெஸ் பண்ணணும். செட் பட்டன் இருக்குல்ல இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே டி, இங்கே ஜீரோ, இங்கே ஒன், T01 வரும். அது அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்டோர் ஃபேன் ஸ்டார்ட் ஆகிடும், T02 கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடும், T03 வரும். அப்போ த்ரீ வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஏதாவது சார்ஜிங் போர்ட் சொல்லுவாங்க ஆட்டோ சார்ஜிங் போர்ட், இந்த சார்ஜிங் போர்ட்டில் கேஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக, கேஸ் ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணுறோம் T03 வரும்போது அந்த T03 ஸ்டாண்டர்டாக இருக்கும், இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது, அது பிளிங்க் ஆகும். இப்போ பிளிங்க் ஆகும்போது என்ன பண்ணணும்னா இந்த செட் பண்ணுறதுல செட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மாதிரி வரும், பர்சன்டேஜ் மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கேஸ், அந்த வால்வு கேஜோட வால்வு ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணி விட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக கேஸு எடுக்க ஆரம்பிச்சிடும், மிஷின் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஓடும். நடுவில் எந்த ஏரர் வந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே தான் இருக்கும். அது எடுத்தோடனே லாஸ்ட்டில் P9 வரும், P9-னா ஆட்டோ சார்ஜ் கம்ப்ளீட்டாக நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் மோடை ஒருத்தடி ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ என்ன மிஷின் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனால் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே ஆஃப் ஆகும். ஆஃப் ஆனவே என்ன வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மோடு பட்டன் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணணும்னா இன்டோருக்கு போயிட்டு ரிமோட்டில் ஏசி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோடனே இந்த டிஸ்பிளேல U3 காட்டும், என்ன கரெக்டாக U3 காட்டும். U3 காட்டினோடனே நம்ம என்ன பண்ணோன்னா மிஷினு டெஸ்ட்டு கேட்குதுன்னு அடிச்சோம். என்ன பண்ணோம் இந்த செட் இருக்குல்ல BS2 அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும், T01 வரும். டெஸ்ட் 01 சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது எந்த மிஷினாக இருந்தாலும் புது மிஷினாக இருந்தாலும் டெஸ்ட் ஆப்ரேஷன் போட்டே ஆகும், இல்லைனா U3 எரர் இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்லை இதை போட்டால் மட்டும்தான் மிஷின் வந்து கேஸ் கரெக்டாக இருக்கா எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுவே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்டோர் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிட்டு நார்மலாக யூஸ் பண்ணலாம். இதுதான் செட்டிங், ஆட்டோ சார்ஜோட செட்டிங்கு, டெஸ்ட்டோட செட்டிங்கு. ஏதாவது டவுட்னா கால் பண்ணலாம்.